மஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெட்மஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு கிடையாது. ஆனால் நம்ம ரசத்துக்கு பருப்பு வச்சு சாப்பிடுவோம்ல, டீயலுக்கு வச்சு சாப்பிடுவோம்ல. சரி, அது வந்து அந்த பருப்பு கடையில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து ரசத்துக்கும் நம்ம புளிக்குழம்பு டீயல்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நம்ம பருப்பு கடையில் செய்யறதுக்கு வந்து நான் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, நான் தோரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் குக்கரை வச்சுட்டேன். குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் வந்து தண்ணி கூட கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணியை வச்சு நான் ரசம் வச்சுருவேன். ரசம் எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே நம்ம பத்மஸ் கிச்சன் சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். குக்கரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில். பாருங்க, பருப்பு நல்லா கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பருப்பை தாளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கொஞ்சம் உளுந்த பருப்பு, ரெண்டு வத்தல் கிட்டி கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்துருந்துருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு வேகம் வந்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதே குக்கரில் வந்து பருப்பு ஊற்றி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வச்சுக்கோங்க. நம்ம தாளிச்சு எடுத்துருக்கிறத இதில் ஊற்றிடலாம். பாருங்க, தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க, ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ எதுக்காக அதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதுலாம் இதில் ஊற்றியாச்சு. ஒரு நிமிஷம் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணலாம். சுதான சுவையான பருப்பு கடுகு வந்து ரெடி. இது வந்து ரசத்துக்கு இப்படி குழம்பு டீரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சு எல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம தாளிச்சு சின்ன வெங்காயம் வத்தல் எல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வேறு ரைஸ் கூட கூட போட்டுட்டு நம்ம நெய் ஊற்றி கூட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு கடையில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இதேமாதிரி உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அண்டில் த நெக்ஸ்ட், பாய் ஃப்ரம் பத்மஸ் கிச்சன்.